reproduce through other paths. Some plants reproduce through other paths such as stem, roots and leaves. The stem of plants such as banana, potato and sugar can grow into new plant. Roots. The roots of plants such as sweet potato can grow into a new plant. Leaves. Plants such as bryophyllum can give rise to many young plants on its leaf edges. The young plants later grow into a new plant. This one, potato. Potato seed, the roots are all come here. Next, sweet potato. Sweet potato. Next one, bryophyllum leaf. Agriculture. The process of growing plant on a large scale for food and other purposes is called agriculture. The success agriculture involves a number of stages. The different stages are given below. First stage, the fields are plugged in to make them soil loose, soft and even. First, nelatha nalla softa ulano, nelathula ulla manna softa ulano. Second stage, manure and fertilizers added to make the soil fertile. Mannula oram podano, ena nalla valarano abingiradhukaga, andha manna valamaakkuradhukaga mannula oram seikranga. Third step, healthy seeds are selected and sown. Nalla taramana vidhaigala select panni vidhaikano. Fourth step, water is supplied to the plant. This process is called irrigation. Fourth plant, thanni udano plant. Fifth step, pesticides and insecticides are sprayed. Poochikolli marandhu thilipanga. They are chemical that kills pests that are harmful plants. And the plant vandhu poochi edhum thaakama irukkiradhukaga, poochi vyadhigal edhum thaakama irukkiradhukaga marandhu adikiranga. When your plants are fully grown or fruits are ripe, நல்லா வளர்ந்து பழுத்ததுக்கு அப்புறம் they are cut and gathered. அதை வந்து கட் பண்ணி சேகரிக்கிறாங்க. This is called harvesting. அதுக்கு பேர் harvesting. Harvesting means அறுவடை. அறுவடை பண்ணிடுவாங்க. Next, crops. Plants that are grown in large quantity of food or other purposes is called crops. நிறைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லார்ஜ் குவான்டிட்டியான நிறைய அளவு ஃபுட்டை பண்ணுறதுக்கு தான் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ராப்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஃபுட் டு அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் சீசன் ஆன் விச் தே ஆர் க்ரோன். அந்த சீசனை பொறுத்து அந்த க்ராப்ஸ் வந்து வளரும். க்ராப்ஸ் ஆர் டூ டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்? சம்மர் க்ராப்ஸ் அண்ட் வின்டர் க்ராப்ஸ். சம்மர் க்ராப்ஸ் மீன்ஸ் க்ராப்ஸ் க்ரோன் மெயின்லி இன் சம்மர். சம்மர் சீசனில் விளையிற க்ராப்ஸுக்கு பேர் தான் சம்மர் க்ராப்ஸ். தட் அந்த சீசன் எப்போ அப்படின்னா ஜூன் டு அக்டோபர். ஆர் கார்ட் ஹாஃபி க்ராப்ஸ். அந்த சம்மர் சீசனில் விளையிற க்ராப்ஸுக்கு பேர் ஹாஃபி க்ராப்ஸ். எக்ஸாம்பிள், ரைஸ், மெய்ஸ், ஜாவர், பாஜ்ரா, பிரிஞ்சால் அண்ட் பம்கின் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹாஃப் க்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வின்டர் க்ராப்ஸ். க்ராப்ஸ் க்ரோன் மெயின்லி இன் வின்டர். திஸ் க்ராப்ஸ் ஆர் க்ரோன் மெயின்லி இன் வின்டர் ஃப்ரம் நவம்பர் டு ஏப்ரல். ஆர் கால்ட் ராபி க்ராப்ஸ். வின்டர் க்ராப்ஸ் அனதர் நேம் ராபி க்ராப்ஸ். எக்ஸாம்பிள், வீட், கிராம், கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ராபி க்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரேசிங் ஹெல்த்தி க்ராப்ஸ். டு க்ரோ எ ஹெல்த்தி க்ராப்ஸ், எப்படி நல்ல ஹெல்த்தியாக க்ராப்ஸ் வளர்றது அப்படின்னா, யூஸ் ஹெல்த்தி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் சோன். நல்ல தரமான விதைகளை வந்து நாம் விதைக்கணும். லூசன் தி சாயில் ப்ராப்பர்லி. அந்த சாயிலில் வந்து நல்ல உழுதுட்டு சாயிலை ப்ராப்பராக உழுதுட்டு நாம் விதைக்கணும். அண்ட் மேன்யூர் ஆர் ஃபெர்டிலைசர்ஸ் டு தி சாயில். இந்த தரமான நல்ல விதை, நல்ல உரம் இதெல்லாம் அந்த சாயிலில் சேர்க்கணும். இரிகேட் தி சாயில், அதுக்கப்புறம் விதைக்கணும். திஸ் ஒன் ரைசிங் தி ஹெல்த்தி க்ராப்ஸ். நல்ல தரமான க்ராப்ஸ் வளர்கிறதுக்குரிய ஸ்டெப்ஸ் தீஸ் ஆர் ஆல். தேங்க்யூ.